நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. ஏய், அப்படிதான் பிடிப்போம், உங்களுக்கு என்ன கேடு? ஒன் சீட்டில் கால் வைக்காதீர்கள். தயவு செய்து எச்சில் துப்பாதீர்கள். படம் சரியில்லை. இவ படம் மட்டும் எப்படி இப்படி வெள்ளையா இருக்குன்னு தெரியல. என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன், என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன், என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி. கடா பெட்டி பொங்க கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல். ஆட்டுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன், என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி. இன்னைக்கு ஒருத்தன் அடிக்கணும். எதுக்கு அடிக்கணும்? நாளைக்கு சண்டே. இன்னைக்கு அடிச்சா இன்னைக்கு தானே சண்டே. போறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அவன் தலை எடுக்கணுமா? நோ, அவன் தலை எடுக்கக்கூடாது. அப்படி அவன் தலை எடுத்துட்டா நாம யாரும் உயிரோட இருக்க முடியாது. He is a dangerous man. டேய், அவன் தலை எடுத்தா அவன் தானடா உயிரோட இருக்க முடியாது. நாம உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்ற? You mistaken me. அப்படி அவன் தலை எடுத்துட்டா இந்த ஏரியாலயே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அப்புறம் நம்மள யாரையும் சும்மா விட மாட்டான். ஓகே, அப்ப அவன் உயிரை எடுக்கட்டுமா? வேணாம். நான் தான் எல்லார் உயிரையும் எத்தினுக்கிறேனே, நீ வேற எதுக்கு தேவையில்லாத உயிரை எத்தினுக்கிற? உன்னால அடிக்க முடியுமா முடியாதா? அடிக்கிறோம், ஆனா நாங்க அடிக்க மாட்டோம். அப்ப யார அடிப்பா? அப்ப அடிச்சா அடி விழாது. என்ன அடிச்சா அடி விழாதுன்னு சொல்ற? ஓலு என்ன சொங்கியா? இல்ல, அப்ப அடிச்சா இட்டி விழும் இட்டி விழும் இட்டி விழும். என்ன சும்மா சொல்லுங்க.
வந்திருக்கோம். உங்களுக்கே இவ்வளவு பில்டப் இருக்கும் போது ஹீரோ எனக்கு எவ்வளவு 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 பில்டப் இருக்கும். கேமராமேனா கொஞ்சம் கேமரா நல்லா ஆட்டுங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தன் அடிக்கணுமான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு 10-15 பேர் வந்திருக்கானுங்க. பாத்தியா மச்சான், அந்த சைடு சுவிட்ச் ஆஃப் பண்ணி நிக்குது, இது இங்க பஞ்சடேல இருக்கு. விடு விடு, அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது. ஏய் யாரா நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேக்குற மொத்த ஆள் நீதான். ஏய் யாரா நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆள் நீதான். ஏய் யாரா நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேக்குற மூணாவது ஆள். அண்ணா ஒரு நிமிஷம் இருடா. டேய் இப்பரா, போட்டோ எடுக்க போறீங்க, உன் தலைவரியில இருடா. ஓகே அண்ணா இருடா. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேக்குற மூணாவது ஆள் நீதான். ஐயோ அண்ணா, போட்டோ எடுக்கும் போது கண்ணை முட்டானா? இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப என்ன பார்த்து இன்னொரு தடவை யார் ராணின்னு கேளுறா. யார் ராணி? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேக்குற மூணாவது ஆள் நீதான். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி. கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரு பொங்கல். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னங்கண்ணா என்னாச்சுங்கண்ணா? இதே மாதிரி பாட்டு தான் போன படத்துலயும் பாடினேன். எந்த பாட்டுங்கண்ணா? எந்த பாட்டா? எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவா இல்ல நீ என்ன உறவு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப பாடின பாட்டம் இதே மாதிரிதான் இருக்குது.
பாட்டு ஒண்ணுதானா, ஆனா வரி மாறிடுச்சுல்ல. பட்ஜெட் மாறினா வரி மாறண்டா, ஏன் ஒரே மாதிரி பாட்டு பாடுற? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம படத்துல வர இன்ட்ரோடக்ஷன் சாங் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். டேய், அதுக்காண்டி தான்டா முதல்ல ஏஞ்சி வெளிய போறேன்னா. தேவையில்லாம வலுக்கட்டாயமா நீ தான்டா உட்கார வச்சா. நான் நீங்க போறதுனா போங்கண்ணா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் ஆடிட்டு தாங்க நான் போவேன். நீ ஆடுறது ஆடு, ஆனா எல்லாம் தூங்குறது தூங்குறது தான். ஏய், மறுபடியும் அவனால லைட்ட போட்டு தூக்கத்தை கேட்டீங்க, அவன காது அட்ட விட்டுக்கோ. என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி சபா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் இருட்டுல தனியா வர்றப்பதான்டா பயப்படணும். இத்தனை பேர் இருக்கிறப்ப அவன் எதுக்காக பயப்படணும்? அவன் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான், ஏதோ ரிவர்ஸ் பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கல். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. என்ன மாதிரி ஸ்டைல் பண்ற? எங்க அந்த சேரிய சுத்தி ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். என்னால இந்த சேரை சுத்த முடியலீங்கண்ணா. சபாஷ், லைட் வெயிட் சேர்னா ஈஸியா தூக்கி ஸ்டைலா சுத்துவேன். இதே வெயிட்டான சேரா இருந்தா அப்படி முக்குவேன். டேய், இந்த சேரை நான் எப்படி ஸ்டைலா சுத்தம் பண்றா? அதுக்கெல்லாம் மூளை வேணா, மூளை வேணா, ஐ மீன் பிரைன், கம் ஆன். நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். அவனுங்களை போய் சண்டை போட சொல்ல வேண்டியதானே? 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 அவனுங்களை போய் சண்
டீல். 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி கம்மியா இருக்கு. ஓகேயா? எனக்கு டீல் ஓகே. அவன் எங்க இருக்கான்? சுப்ராய் நகர் 4வது தெரு தெரியுமா? தெரியும். அந்த தெருவுல இருக்கிற அண்ணாச்சி கடை தெரியுமா? தெரியும். அந்த கடையில இருக்கிற அண்ணாச்சிய தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியும்னா ஒரு 1/2 பேக்கெட் சிகரெட் கடன் சொல்லி வாங்கிட்டு வாங்கடா. போகலாம் போகலாம். நீங்க அடி வாங்குறது இல்லாம எனக்கு சேர்த்து அடி வாங்கி வச்சிருக்க போல இருக்கு. போய் வரமண்ணா முடிவா கேக்குறேன். அவனை உன்னால முடிக்க முடியுமா முடியாதா? எவன அத்தான் அவனை
அதான் கேக்குற எவன? அதான் சொல்ற அவன. யோ, அதான் கேக்குற எவனையா? மரியாதையிருங்க. வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புற, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகுச்சான பார்க்க வச்சான். கபடி 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 காதல் கேளில் கொடு போட்டு ஆட வச்சான். தலைவா பாட்டு போதும், ஃபைட்டு ஃபைட்டு. ஏம்பா ஃபைட்னா ஃபைட்டே போடுவியா? சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, வி வாண்ட் சென்டிமெண்ட், வி வாண்ட் சென்டிமெண்ட், வி வாண்ட் சென்டிமெண்ட். தமிழ் இங்க வா. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கல அண்ணா, ஜனங்களுக்கு ஃபைட் தான பிடிச்சிருக்கு. அப்போ நீ மாறவே மாட்டியா? முதல்ல இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாற்றம் உனக்கு போதாதா? ஏன் தமிழ் இப்படி எல்லாம் பண்ற? நான் உண்மையிலே எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? தில்லை லவ் யூ டா, ஐ லவ் யூ. ஏமா சென்டிமெண்ட்னா சென்டிமெண்டே பண்ணிருப்பீங்களா? அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிச்சுல, தாங்கு தாங்கு. ஏமா சா பீ வாசா டோலு டோலு தா அடிச்சிரா, இரு தோளும் தோளும் தா வரசிரா, மேலும் கீழுமாய் இழுக்குரா, முப்பாலும் கலந்து என்ன கலக்குரா. புலிவாலை வேண்டை தானாடிடுவே காட்டில், மாதிரியை வேண்டை தானாடுமிடம் கட்டில். முன்னும் பின்னும் தான் முழுமையா, நான் சொர்க்க நரகத்தின் கலவையா. பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான், ரெண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை. சாங்கே பாடிருப்பியா? ஃபைட் ஃபைட். இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்பா, சண்டைனா சண்டையே போட்டிருப்பான். அடுத்த லவ் சீன் இருக்குல்ல, லவ் பண்ணியா லவ் பண்ணியா? தமிழ் தமிழ் இங்க வா. ஏய் இப்படி இருக்க நீ? போன சாங்ல தான சண்டை போடாதன்னு வந்து சொல்லிட்டு போனேன், நீ திரும்பவே மாட்டியா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்போ என் பேச்ச கூட கேட்க மாட்டியா? ஏய் என் பேச்ச கேட்க மாட்டேன்ற, அப்புறம் உன் பேச்ச வேற கேட்பனா? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. எம் மம் 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 பாட்டாமே ஃபைட்டு சாங்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் சாங் கேக்குறீங்க,
இருக்கிறதே ஒரு சாங் தான், அது எனக்கு கிளைமேக்ஸுக்கு வேணும்னா. காமெடி கிமெடி ஏதாவது பண்ணு. காமெடி எல்லாம் பண்ண முடியாது, வேணா வடிவேல் காமெடி போடுறோம், பார்த்து சிரிச்சா சிரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இருந்து வைங்க. யோ, நீ இப்படி பேசத்தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் அவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டா நீ என்னமா பேசிட்டு இருக்க சார்? நான் ஒவ்வொரு தடவை அரெஸ்ட் பண்ண போகும்போதும் எஸ்கேப் பண்ணிடுறானுங்க சார். நீ அரெஸ்ட் பண்ண போற விஷயம் அவனுங்களுக்கு எப்படியா தெரியும் சார்? நான் தான் போறதுக்கு முன்னாடி போன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரேன், வீட்டு விட்டு எங்கேயும் வெளியில போயிடாதீங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவு சொல்லியும் மரியாதை தெரியாத பசங்க சார் சொல்றதை கேட்காம வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியில எங்கேயோ போயிடுறானுங்க சார். அப்புறம் எப்படி சார் அவங்களை அரெஸ்ட் பண்றது? வேஸ்ட்னு தெரியுதுல சார். அப்புறம் ஏன் சார் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்? பிளீஸ் பிளீஸ் ஷட் அப். இன்னைக்கு அந்த அலிபாயும் குருவும் மீட் பண்ண போறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். உடனே அரெஸ்ட் பண்ணு. கேமா சார், போலீஸ் மாதிரியா பேசுறீங்க இல்ல போலீஸ் மாதிரியா பேசுறீங்கன்னு கேட்டேன். ஏன் மிஸ்டர் போதும், நான் அப்படி என்ன பேசிட்டேன்? பின்ன என்ன சார், உடனே போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த ரெண்டு வில்லனும் மீட் பண்ணணும், அப்ப ஒரு சாங் போடுவாங்க, அப்ப உள்ள நுழைஞ்சு நாம அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஏற்பாடு பார்க்கலாம் நான் சொல்றத நீ அப்படியே செய்யணும் ஓகேவா? ரகசியம் தெரிஞ்ச யாரையும் உயிரோட விட மாட்டேன். சொல்லு தமிழ், உனக்கு எவ்வளவு வேணும்? 20 கோடி, 30 கோடி? உனக்கு வேணும், எனக்கு வேணும் 50 கோடி. I mean 50 crores, okay? முதல்ல ஒரு 5 ரூபாய் தான் கொடு. ஏப்பா, யாராவது ஒரு 5 ரூபாய் தான் கொடு. நான் அதமா சொல்லிக்கிறேன். ஏண்டா, 5 ரூபாய்க்கே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடன் கேக்குற, நீ எல்லாம் கோடி பத்தி பேசுறியா? தமிழ்,
அலிபாய இன்னும் நீ நல்லா புரிஞ்சுக்கல. நான் சொல்றத நல்லா கேளு. நாளைக்கு மினிஸ்டர் வர ட்ரெயின்ல பாம் வைக்கணும். மினிஸ்டர் வர ட்ரெயின் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ட்ரெயின்ல தான் மினிஸ்டர் வராரு. இது கூட தெரியாதா? ஓகே, பாம் எங்க வைக்கணும்? மினிஸ்டர் சூட்கேஸ்ல வை. சூட்கேஸ்ல இடம் இல்லனா டிக்கெட் 50 ரூபாய் கொடு. அவர் இடம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த வை படா ஃபுல். மினிஸ்டரோட சூட்கேஸ்ல வெச்சதா அவர் ஓபன் பண்ணுவது வெடிக்கும்டா. அப்படி அவர் ஓபன் பண்ணலனா நான் போன் பண்ணி ஓபன் பண்ண சொல்லுவேன்டா. நீ போன் பண்ற நேரத்துல அவர் வேற யார் கூடயாவது மொக்க போட்டுந்தாருனா நானே ஸ்ட்ரைட் ஆட்டோ புடிச்சு போய் அவரை ஓபன் பண்ண சொல்லுவேன். நீ ஆட்டோ புடிச்சு போறதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிருச்சுனா டாக்ஸி புடிச்சு அடுத்த ஸ்டேஷன்ல போய் அவரை ஓபன் பண்ண சொல்லுவேன். அந்த டைம் பார்த்து அவர் பாத்ரூம் போயிருந்தாருனா அந்த சூட்கேஸ நானே ஓபன் பண்ணுவேன். பிளாஸ்ட் ஆயி ட்ரெயின்ல இருக்கோ மத்த பேரும் காலி. எப்படி என் பிளான்? ஓகே ஓகே மச்சான், கிளைமேக்ஸ் அங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப போலீஸ் வரும் பார். பத்தியா, நான் சொன்ன மாதிரியே போலீஸ் வந்துச்சு. சபா